பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற மாட்டுச் சந்தை. ஜோடி ஜோடியாக மாடுகளை வாங்கி சென்ற விவசாயிகள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகம். 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் ஆனதாக வியாபாரிகள் தகவல். தருமபுரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள செங்கரும்பு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கரும்பின் விலை உயரும் என விவசாயிகள் தகவல். கோவில்பட்டி பகுதியில் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் தீவிரம். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக பனங்கிழங்கு வாங்க தயக்கம் காட்டும் வியாபாரிகள். கொரோனா பரவல் காரணமாக திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நலன் குளத்தில் நீராட காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தடை. குளத்தில் உள்ள தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரம். தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள மங்களா புலிக்குட்டிக்கு கண்புரை நோய். அமெரிக்காவில் இருந்து மருந்து வரவழைக்கப்பட்டு சிகிச்சை. கொரோனா வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி மூடப்பட்டுள்ள வழிபாட்டு தலங்கள். பக்தர்கள் சாலைகளில் நின்று சுவாமி தரிசனம். வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை எதிரொலி. மலர் சந்தைகளில் விற்பனையாகாமல் தேக்கமடைந்த பூக்கள். தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. வாகனங்களை திருப்பி அனுப்பும் போலீசார். செங்கல்பட்டு இரட்டை கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த ரவுடிகள் காவல்துறை என்கவுண்டரில் 2 பேர் சுட்டுக் கொலை. மருத்துவ மேற்படிப்பு ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்குவது மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு வழங்குவது ஆகியவற்றை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். இந்தியாவில் ஒரே நாளில் புதிதாக 1,17,100 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 3,007 அதிகரித்துள்ளது. டெல்லி மற்றும் NCR பகுதிகளில் கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வசம் 18.14 கோடி தடுப்பூசிகள் இருப்பு உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 36,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் காற்றுத்தர குறியீடு 258 குறைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 25.73 கோடியை கடந்துள்ளது. பாகிஸ்தானின் அதிபர் ஆரிஃப் ஆல்விக்கு 2வது முறையாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் ஒரே நாளில் 3,00,000 அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது.
கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும் உள்ளூர் போட்டிகள் நிலைமை கட்டுக்குள் வந்ததும் நடத்தப்படும் என்று இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று ஈஸ்ட் பெங்கால் மற்றும் மும்பை சிட்டி அணிகள் மோதுகின்றன. சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பெருமாள் கோவிலில் கூடிய சிறப்பு மாட்டுச்சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சந்தைக்கு வியாபாரிகள் ஆயிரக்கணக்கில் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதனை போட்டி போட்டுக்கொண்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் வாங்கி சென்றனர். 1 ஜோடி காளை மாடுகள் கறவை மாடுகள் 1 லட்சம் முதல் 1,25,000 வரை விற்பனையானது. அதேபோல இளம் கன்றுகளும் 1 ஜோடி 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக சிறப்பு மாட்டுச்சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1 ஆட்டின் விலை 7,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. மொத்தமாக 3,500 ஆடுகள் விற்பனையானது. இதன் மதிப்பு சுமார் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் பகுதிகளில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோவில் மற்றும் கபாலீஸ்வரர் கோவிலும் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கோவிலுக்கு வெளியிலிருந்து வணங்கி செல்கின்றனர். சென்னையில் புகழ்பெற்ற சாந்தோம் தேவாலயம் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆன்லைன் மூலமாக பிரார்த்தனை செய்வதற்கான மாற்று வழிகள் செய்யப்பட்டு வருவதாக தேவாலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நேற்று நள்ளிரவு முதல் மூடப்பட்ட நிலையில் பக்தர்கள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் வலம் வந்து வழிபாடு செய்து வருகின்றனர். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் முக்கிய நிகழ்வான எண்ணெய் காப்பு உற்சவ நிகழ்ச்சி இன்று தொடங்கப்படும் நிலையில் சாமி ஊர்வலம் கோவிலுக்குள் நடைபெறாது எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் 465வது கந்தூரி விழா கடந்த 4ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தர்கா மூடப்பட்டுள்ளது. இதேபோல் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தடுப்பு நடவடிக்கையாக இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் வழிபட சென்ற பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. போலீசார் கோவில் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஒமிக்ரான் மற்றும் கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களில் அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் வழக்கமான பூஜைகள் மட்டும் நடைபெறும் என்றும் இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய கோவில்கள் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவில் வளாகங்களில் அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவில் மூடப்பட்டுள்ளதால் பக்தர்கள் வெளியில் நின்று வழிபாடு செய்தனர். இந்த நிலையில் தடை விதிக்கப்பட்டது தெரியாமல் ராமேஸ்வரத்திற்கு சென்ற வெளி மாவட்டம் மற்றும் மாநில பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி கோவிலின் கிழக்கு வாசலுக்கு முன்பாக நின்றபடியே சுவாமி கும்பிட்டு சென்றனர். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய வார இறுதி நாட்களில் கோவில்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக 15 டன் மலர்கள் தேக்கமடைந்துள்ளன. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் அருகே செயல்படும் மலர் சந்தையில் ஊரடங்கு காரணமாக குறைந்த அளவே மலர்களே இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மலர்கள் தேக்கமடைந்து விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வார இறுதி நாட்களில் கோவில்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 15 டன் மலர்கள் விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பூக்கள் விலை குறைந்து விற்பனையாகின்றன. 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பட்டன் ரோஸ் தற்போது 100 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது. 160 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட சம்பங்கிப்பூ தற்போது 30 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சாமந்திப்பூ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர்.
பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் பனங்கிழங்கு அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நல்ல விளைச்சல் இருந்தும் ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக பனங்கிழங்கினை வாங்க வியாபாரிகள் தயக்கம் காட்டி வருவதாக பனை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மாவட்டத்தின் அயன் வடமலாபுரம், முத்தாளபுரம், தாப்பாத்தி, கீழ்நாட்டுக்குறிச்சி, நம்பிபுரம், ஆற்றங்கரை உள்ளிட்ட பகுதியில் ஆண்டுதோறும் பனை தொழிலாளர்கள் விவசாயிகள் சுமார் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பனங்கிழங்கு சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் 25 கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டு 100 ரூபாய்க்கும் 50 கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டு 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தமிழக அரசு பொங்கல் பரிசுடன் கரும்பு வழங்குவது போல பனங்கிழங்கினையும் பனை தொழிலாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்து வழங்கினால் தங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா அதிகரித்ததன் காரணமாக உணவு விடுதிகளில் 50% இருக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதிய கட்டுப்பாடுகளை அம்மாநில அரசு விதித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து உணவு விடுதிகளிலும் 50% இடங்களில் மட்டுமே அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே உணவு விடுதியில் அனுமதிக்கவும், உடல் வெப்ப சோதனை மற்றும் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னே அனுமதிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் பொங்கலையொட்டி அறுவடைக்கு செங்கரும்பு தயாராக உள்ள நிலையில் குறைந்த பரப்பளவில் மட்டுமே சாகுபடி செய்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது என விவசாயிகள் கூறுகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் சென்ற ஆண்டு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கரும்பு பயிரிட ஆர்வம் காட்டவில்லை. இருப்பினும் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பொங்கலுக்காக வியாபாரிகள் கரும்பை கொள்முதல் செய்ய குவிந்துள்ளதால் கரும்பின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு ஒரு கரும்பு 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்ற நிலையில் தற்போது விளைச்சல் குறைவால் ஒரு கரும்பின் விலை 50 முதல் 70 ரூபாய் வரை விற்க வாய்ப்பு உள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிவித்துள்ளனர். தேக்கடியில் 15 மாத மங்களா புலிக்குட்டிக்கு ஏற்பட்ட கண்புரை நோய்க்கு அமெரிக்காவில் இருந்து மருந்து கொண்டுவரப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட மங்களதேவி கண்ணகி கோவில் பகுதியில் கிடைத்த 15 மாத மங்களா புலிக்குட்டி வனத்துறையினரால் மீட்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. புலிக்குட்டியை மருத்துவ பரிசோதனை செய்தபோது கண்புரை நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து விரிவான ஆய்விற்கு பின் அமெரிக்காவில் இருந்து லானோ ஸ்டெரால் என்ற மருந்து வரவழைக்கப்பட்டு புலிக்குட்டிக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக காப்பக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மருந்தின் விலை 16,000 ரூபாய் என தெரிவித்துள்ள அதிகாரிகள் ஏற்பட்டுள்ள கண்புரை நோய் முழுவதும் குணமான பின் புலிக்குட்டி மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். புலிக்குட்டிக்கு வேறு எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லை என்றும் தற்பொழுது 40 கிலோ எடையில் நலமாக இருப்பதாக தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலுக்கு வருவதால் சலூன் கடை தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். அரசு தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 50% வாடிக்கையாளர்களுக்கு முடித்திருத்தம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட சலூன் கடை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு வந்து ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஊரடங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக சலூன் கடைகள் நம்பி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க. ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்பி தான் இந்த வாரத்துக்கான அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவையாக இருக்கும். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை என்பதால் முடித்திருத்தம் செய்து கொள்வோர் அதிகம் வருவர் என்றும் அன்றும் முழுமையாக கடையை பூட்டினால் தங்களின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்க உள்ளது என்றும் சலூன் கடை தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தான் என்னோட கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. எங்களுக்கு வீக்லிஸ் நார்மல் டேல எங்களுக்கு வந்து வேலை அவ்வளோவா இருக்காது. அதுலேயும் 50% தான் வச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இப்போ எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும்.
இது எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா வேலை நாள், எல்லா நாளும் வேலை நாள். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஒதுக்க முடியும், குழந்தைகளும் அன்னைக்கு தான் ஒரு நாள் கூப்பிட்டு வர முடியும். அன்னைக்கு அடைப்பும் போது அவங்களுக்கு அடைக்கணும்னா எங்களுக்கு அந்த சிரமமாக தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து எதை வந்து வெட்ட முடியும், இல்லை எங்களுக்கும் அதை வந்து ஒதுக்க முடியுதுனால என்னென்னா தள்ளி தள்ளி தான் போதுனால தவிர இதுக்கு ஒரு மாற்றமாக வேறு எதாவது பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்துட்டு லாக்டவுனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது, எங்களுக்கு அந்த டைமும் கிடையாது. நாங்கள் வந்து ஒர்க்கிங்கில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தமாரி சலூனுக்கு மற்றபடி இடத்துக்குலாம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் வந்துட்டு கவர்மெண்ட் இப்போ வந்துட்டு லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன் வந்துட்டு சண்டே இம்போஸ் பண்ண சொல்லுது. சாட்டர்டே வந்துட்டு 50% ஆஃப் த ஆக்குபென்சி தான் இருக்குங்கிறது சொல்லுது. மற்ற நாளுக்கும் 50% ஆக்குபென்சி தான் சொல்லுது. இதை வச்சுக்கிட்டு எங்களால் வந்துட்டு அந்த டயத்துக்கு வர முடியாது. வந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும், அவங்களாலையும் வந்துட்டு சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் எங்களுடைய டிபெண்டன்சிஸில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பேர்டன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது இதில் மறுபரிசீலனை செய்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 50% வாடிக்கையாளர்களை கொண்டு சலூன் கடைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் சேலத்தில் காளைகளுக்கு நீச்சல் உள்ளிட்ட பயிற்சிகளில் காளைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். இதற்காக காளைகள், மாடுபிடி வீரர்கள், விழா குழுவினர் என அனைவரும் தயாராகி வருகின்றனர். இதற்காக ஆத்தூர் அருகே உள்ள கூடமலை, கூலமேடு, கெங்கவள்ளி, தம்மம்பட்டி, நாகியம்பட்டி, வீரகனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு காளைகளை அதன் உரிமையாளர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். கூடமலை பகுதியில் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்ட காளை மாடுகளுக்கு நீச்சல், மண்குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகளில் காளை வளர்ப்போர் ஈடுபட்டு வருகின்றனர். காளைகளை பெற்று பிள்ளைகளைப் போல வளர்த்து வரும் இவர்கள் அவைகளுக்கு தேவையான உணவுகளையும் தவறாமல் அளித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் கூலமேடு, தம்மம்பட்டி ஆகிய இடங்களிலும், மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு பகுதியிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் பகுதியில் குண்டத்து ஓங்காலி அம்மன் கோவில் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய 30 உயர வழுக்கு மரத்தில் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் தனித்தனி அணியாக வழுக்கு மரம் போட்டியில் பங்கேற்றனர். போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகமாக கலந்து கொண்ட போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்திருப்பதால் வாகனங்களை திருப்பி அனுப்பி வரும் போலீசார் ஒமிக்ரான் தொற்று அச்சம் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்வதற்கு மாவட்ட காவல்துறை சார்பில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுரோடு பகுதியில் போலீசார் சோதனை சாவடி அமைத்து வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை திருப்பி அனுப்பி வைத்து வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நளன் குளத்தில் நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் குளத்தில் உள்ள தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற சனீஸ்வரன் சந்நிதி தர்பாரன் ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சனீஸ்வரனை வணங்குவதற்கு முன் நளன் குளத்தில் நீராடுவது வழக்கம். இந்நிலையில் குளத்தில் பக்தர்கள் நீராட தடை விதித்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து குளத்தில் இருந்து நீர் அனைத்தையும் ராட்சத குழாய் மூலம் வெளியேற்றும் பணியை கோவில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. சீர்காழி அருகே மடத்துக்குப்பம் மற்றும் நாயக்கர் குப்பம் கிராமங்களில் பக்கிங்ஹாம் கால்வாய் உடைந்து முகத்துவாரமும் தூர்ந்து போனதால் மீனவர்கள் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மடத்துக்குப்பம், நாயக்கர் குப்பம் ஆகிய மீனவ கிராமங்களில் அமைந்துள்ள பக்கிங்ஹாம் கால்வாயின் இருபக்க கரைகள் உடைந்து சேதமடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக எஞ்சியிருந்த கரைகளும் உடைந்து சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கடல் நீர் புகுந்துள்ளது. அதேபோல கால்வாயிலிருந்து கடலுக்கு செல்லும் முகத்துவாரம் முற்றிலுமாக தூர்ந்து போனதால்
படகுகள் அவ்வப்போது தரை தட்டி கவிழ்ந்து வருவதால் அச்சத்துடன் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கடல் அலைகளின் தாக்கத்தால் கடற்கரையின் கடலரிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் கூறும் அந்த பகுதி மீனவர்கள் விரைவில் தங்கள் பகுதி முழுவதும் உள்ள கால்வாயை சீரமைத்து முகத்துவாரம் தூர்வாரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல், தேனி, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் போக்சோ நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 1.62 லட்சம் ஹெக்டேர் பயிர் பாதிப்புக்கு 132.12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிவாரண நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 2-1 நாளில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் சென்னையில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பை சீர் செய்யவும் மீண்டும் பாதிப்பை தடுக்கவும் முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அம்மா உணவகம் மூடப்படாது எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். ஆளுநர் உரையுடன் நேற்று முன்தினம் தொடங்கிய கூட்டத்தொடர் கொரோனா தாக்கம் காரணமாக 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்றுள்ளது. சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் உள்ள சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழையால் அங்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் அந்த தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவும் சூழல் உள்ளது. எனவே தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சிக்கு அப்பகுதியில் வசிக்கும் சிறுவன் ஒருவன் கோரிக்கை விடுத்துள்ளான். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த மங்கனூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் முடிந்து 13வது நாள் தேவாலயத்தில் 3 ராஜாக்கள் பொங்கல் திருவிழாவை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவது வழக்கம். இந்நிலையில் ஜாதி மத பாகுபாடு கடந்து ஒற்றுமையோடு இணைந்து சமத்துவ பொங்கலிட்டு அந்தோனியார் ஆலயத்தில் கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனையில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த பாரம்பரிய மொய் விருந்து ஊரடங்கு உத்தரவால் தற்காலிகமாக திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் ஆண்டுதோறும் ஆடி மாத மொய் விருந்து ஏற்கனவே கொரோனா பாதிப்பால் 2 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இந்நிலையில் வரும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிராமங்களில் விருந்துகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் விழாக்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பெரியாளூர் கிராமத்தில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த மொய் விருந்து விழா திங்கட்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாகவும் மீண்டும் அழைப்பிதழ்கள் உள்ளிட்ட செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கிராமத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விடுதிகளில் தங்கியிருந்த பக்தர்களை போலீசார் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகம் முழுவதும் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் கோவில்களில் பக்தர்கள் நேரடியாக சென்று சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே விடுதிகள் மற்றும் கோவில் வளாகத்தில் தங்கியிருந்த பக்தர்களை காவல்துறையினர் தகுந்த அறிவுரைகளை கூறி அரசின் விதிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தி திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்திய மனநோயாளியை
வாகன ஓட்டிகளிடமிருந்து மீட்ட போலீசார் மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளின் ஓரத்தில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட மனநோயாளி ஒருவர் கட்டையை கொண்டு வாகனங்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் மனநோயாளியை பிடித்து தாக்க முயன்றனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் மனநோயாளியை மீட்டு அருகே உள்ள மாவட்ட மனநல காப்பகத்தில் கொண்டு சென்று சேர்த்தனர். ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக கேரளாவுக்கு 27 எருமை மாடுகள் ஏற்றிச் சென்ற லாரியை கடத்திய அடையாளம் தெரியாத நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சையத் பாஷா என்பவர் மாடுகளை கேரளாவுக்கு லாரியில் ஏற்றி சென்றுள்ளார். இதை பின்னால் காரிலிருந்து கவனித்த மூவர் லாரியில் இருந்தவர்கள் எதிர்பாராத வேளையில் லாரியை கடத்தி சென்றுள்ளனர். லாரியில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் கருவி உதவியுடன் லாரியை மீட்ட போலீசார் 14 மாடுகளுடன் தப்பி சென்றவர்களை தேடி வருகின்றனர். ஓமலூரை அடுத்த கே மோரூர் கூட்டுறவு சங்கத்தில் உரம் விற்பனை செய்யும் பெண் ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி தாலுகாவில் கேது நாயக்கன்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் மானிய விலையில் உரங்கள் விற்கப்படுகின்றன. இங்கிருந்து உரங்கள் வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காடையம்பட்டி வேளாண்மை உதவி இயக்குநர் மற்றும் கூட்டுறவு அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வுகள் செய்தனர். தொடர்ந்து உரக்கிடங்கு விற்பனையாளர் கோவிந்தசாமி, செல்வி ஆகியோரிடம் விசாரித்தனர். இந்த விசாரணையை தொடர்ந்து உரம் விற்பனையாளர் செல்வியை பணியிடை நீக்கம் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பெண்களுக்கான கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்வதற்கும் பூங்காக்கள் செல்வதற்கும் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என படகு குழாம் மற்றும் தோட்டக்கலை பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி உபயோகித்தல் உள்ளிட்ட நடைமுறைகளையும் முறையாக பயணிகள் பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக அரசு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணை பூங்கா மூடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் முன்பு 15 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அணை பூங்கா உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு பூங்கா மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் பவானிசாகர் அணை பூங்கா நுழைவு வாயில் பூட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டி ஊராட்சியில் உள்ள பெரியப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக சூதாட்டத்தில் ஈடுபட்ட வேங்கையன், பழனியப்பன், ரகு, கிருஷ்ணன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து பிணையில் விடுவித்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தை அடுத்த குறிஞ்சான்குளம் பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து அனுமதி மறுத்து வந்த நிலையில் மீறி விளையாட்டுப் போட்டிகள் நடத்திய 90 பெண்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கடலூரில் ஆட்டோவில் தனி அறை அமைத்து அதில் சாராயம் கடத்தி வந்த பிரகாஷ் மற்றும் ஜெகதீசன் ஆகியோர் இருவரை கைது செய்து ஆட்டோவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆட்டோவில் இருந்த 120 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் மீண்டும் பரவி வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகள் குறித்து பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து வியாபாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளி ஆசிரியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டுமென அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் அறிவுறுத்தினாா்.